بسم الله الرحمن الرحيم தொழுகையை துவக்கியவுடன் الله أكبر என்று கூறி தொழுகையில் நுழைந்தவுடன் الحمد அத்தியாயம் ஓதுவதற்கு முன் கீழ்காணும் துஆக்களை ஓத வேண்டும். அதில் முதல் துஆ اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينكى الثوب الأبيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبراد. பொருள்: இறைவா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள இறைவா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள இடைவெளியை போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக. வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக. இறைவா, தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவுவாயாக. மற்றுமொரு துஆ: வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك. கருத்து: வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி என் முகத்தை திருப்பிவிட்டேன். கொள்கையில் உறுதி கொண்டவனாகவும் இணை கற்பிக்காதவனாகவும் இருக்கிறேன். எனது தொழுகை, எனது வணக்கங்கள், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் அவனுக்கே உரித்தாகட்டும். அவனுக்கே அவனுக்கு நிகரானவன் எவரும் இல்லை. இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். நான் கட்டுப்பட்டு நடப்பவர்களில் ஒருவன். இறைவா, நீயே அரசன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீயே என் அதிபதி. நான் உனது அடிமை. எனக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன். என் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன். எனவே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்கவோ அழகிய குணங்களின்பால் வழிகாட்டவோ முடியாது. கெட்ட குணங்களை என்னை விட்டும் அகற்றிவிடு. உன்னை தவிர யாரும் அதனை அகற்ற முடியாது. இதோ வந்துவிட்டேன். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளது. தீமைகள் உன்னை சேராது. நான் உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன். உன்னளவில் திரும்புகிறேன். நீ பாக்கியம் மிக்கவன், உயர்ந்தவன். உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னளவில் திரும்புகிறேன்.
وبركاته. إن شاء الله يدفون رن ماركة سمادة مانا அல்லது வரலாறு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு நமது சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரே முறையில் பதில் தரப்படும்.